யார் நீங்க என்ன வேணும் கேட்டுட்டு இருக்க போயிட்டு இருக்கீங்களே வணக்கம்மா என்ன சார் இது கொஞ்சம் கூட பாவம் சென்ஸ் இல்லாம நீங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டீங்க ஏன் சார் நீங்க யாருன்னு கேக்குறேன் உங்க காதுல விழல எனக்கு தினத்தஞ்சு வாங்குறீங்களா இந்த ஆறுமுகங்கிற ஒரு தூக்கு தண்டை கேறி ஜெயில தப்பிச்சு போயிட்டேன் அவனை யாரோ மர்மமான முறையில கொலை பண்ணிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்குமே அந்த செத்து போன ஆறுமுகம் நான் தானே நஷ்மத் போலீஸ் தொல்லை இல்லாம நான் இங்க ஒரு மாசம் தங்கணும் அதுக்கு நீங்க இடம் கொடுக்கணும் உங்களுக்கு நாங்க எதுக்காக இடம் தரணும் என்னங்கிற வம்பா போச்சு ஒரு கொலகாரனுக்கு இன்னொரு கொலகாரர் தானே உதவி செய்ய முடியும் உங்களை தான் சொல்றேன் அம்மனையும் கூட சேர்த்தேன் ஆக்கணும் சோறு மிச்சமா நான் எடுத்து வெளியில கொட்டுற மாதிரி ஒரு ஆறடி ஆம்பளை ஆத்தாளு மகளை சேர்ந்து அடிச்சு கொண்டு போட்டுட்டு கொலைனா என்னன்னே தெரியாத மாதிரி முடிக்கிறீங்களே பயங்கரமான நடிப்புங்க நீங்க பிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்டா என்னங்க இப்படி முடிக்கிறீங்க இந்த வீட்டுல நடந்த கொலையும் தெரியும் இந்த வீட்டுல நடந்த கொலையும் தெரியும் இனிமே இங்க நடக்க போற கல்யாணமும் தெரியும் ஒத்துக்கிட்டீங்கன்னா கொலகாரங்க மூணு பேரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருப்போம் இல்லன்னா சொல்லுங்க மூணு பேரும் ஒன்னா ஜெயிலுக்கு போயிருவோம் எது சிறந்த இடம்னு நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க என்ன வெளியில இருந்தா கௌரவமா பேர் சொல்லி கூப்பிடுவாங்க ஜெயிலுக்குன்னு போயிட்டா நம்பர் தான் பயங்கரமான பசி வேற தக்கிச்சு சாப்பிட்டு வர அம்மா கேஸ் எடுப்போம் இல்ல வரவங்களா சரி நான் பாத்து ஆஃப் பாயில் சாப்பிட்டுங்க நாட்டுக்கோழி முட்டிங்களா அம்மா முடிவு செஞ்சாச்சா என்ன யோசிக்கிறீங்க ஒரு உயிரை கொள்றதுக்கு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல ஆனா ஒரு உயிரை காப்பாத்தணும்னா ஆத்தாள மகளை ஒன்றரை மணி நேரமா யோசிக்கிறீங்க இதாங்க உலகம் காலையில வரைக்கும் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க டேக் யுவர் ஓன் டைம் பயங்கரமான தூக்கம் வேரிஸ்த பெட்ரூம் அதையும் நான் தான் தேடணுமா பெட்ரூம்ல குடிக்கிறதுக்கு சொம்புல தண்ணி வச்சிருப்பீங்களா அதை நான் தான் பார்க்கணுமா சரி விருந்தாளியா இருந்தா விழுந்து விழுந்து கவனிப்பீங்க நான் தான் குடும்பத்துல ஒருத்தனா என்ன குட் நைட் குட் சுவண்டியிலே ஒரு நாய் வந்துருச்சு இன்னொரு மாடியா மலை மேல வீடு கட்டும் போதே இவ்வளவு மாடி கட்டிருக்காங்க இறக்கத்துல கட்டிருந்தாங்கன்னு எடுத்து போதுமோ இந்த இடம் கூடுமோ அந்த சுகம் எண்ணி பார்த்தால் சின்ன இடம் எனக்கு போதும் இந்த இடம்
நீ லண்டன்ல இருக்கிற என்னோட அண்ணன். என் பொண்ணு கல்யாணத்துக்காக நீ இங்க வந்திருக்க. வெரி குட். நீ தாராளமா இங்க தங்கலாம். தாராளங்கிற வார்த்தைய நீ தப்பா புரிஞ்சுக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். வெரி வெரி குட். உன்னால என் பொண்ணு கல்யாணத்துக்கு எந்த இடைஞ்சலும் வராதே. உங்க ரெண்டு பேராலையும் எனக்கு இடைஞ்சல் வராத வரைக்கும் என்னாலையும் உங்களுக்கு இடைஞ்சல் வராதுன்னு நான் நினைக்கிறேன். அது நமக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்து. ஒரு பொண்ணை தாய் பெக்கிறது சாதாரணம், ஆனா தெய்வம் பெக்கிறது அபூர்வம். நான் உங்களை தெய்வங்கிறேன். ஆமே கரெக்ட். வேதாந்தி தத்துவம் பேசலாம், ஆனா வேஷக்காரனுக்கு எதுக்கு அதெல்லாம் புரியல? வேஷத்தை போட்டுக்கோன்னு சொல்றேன். ஜானகி, விருந்தோம்பல விலைக்கு வித்துட்டீங்களா? பின் என்னம்மா, விருந்தாளிக யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க சாப்பிட்டது போக மிச்சம் மீறி இருந்தா தான் வீட்டுக்காரங்க சாப்பிடுவாங்க. அதுதான் எங்கள் நாட்டு பண்பான்னு லண்டன் பூரா பேசிக்கிட்டு இருக்கிறேன். அனுபவத்தை சொல்றேன், காட்டி கொடுத்துட மாட்டேன். ஒரு எசகு பெசகா நடத்திட்டேன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கா சொன்னேன், எப்படி லைஃப்னு பார்த்தாலும் கூட ஒரு 14 வருஷம் விட்டு தீட்டிடுவேன். அப்புறம் பொண்ணு வெளியே வரும்போது அம்மா மாதிரி இருக்கு. உடனே அழுதுருவீங்களே. பாருமா, வெக்கத்தை விட்டு கேக்குறேன். வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பயங்கர பசி. ஒரு 2 இட்லி அப்படியே தட்டுல வச்சு கொடுங்க, இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். வருமாள அம்மாவுக்கு தெரியாம ஒரு 2 கிராம் நெய் ஊத்து. எவனோ இடைஞ்சல் பொண்ணு வந்துட்டும். இவரு எங்க அண்ணன், லண்டன்ல இருக்காருன்னு அடிக்கடி சொல்லுவேன்ல, அவருதான். சொன்னதா ஞாபகமே இல்லையே? எங்க அம்மா எவ்வளவோ தரேன்னு சொல்லிருக்காங்க, நீங்க தான் மறந்துருப்பீங்க இல்லம்மா? குழந்தை யாரன்னு எங்கிட்ட சொல்லவே இல்லையம்மா. தம்பிதான் என் பொண்ணை கட்டிக்க போற மாப்பிள்ள. அப்படியா, உட்காருங்க மாப்பிள. அப்புறம் என்ன தொழில் பண்றீங்க? போலீஸ். நான் ஏதோ என்சிசி யூனிஃபார்ம் நினைச்சிட்டேன். அது ஒரு 20 வருஷமா லண்டன்ல இருந்தங்க, டச்சு விட்டு போச்சு. பட் ஏனியா, ஐ டோன்ட் லைக் இந்தியன் போலீஸ். I like only Scotland Yard. லண்டன்ல இருந்து ஒரு 600 மைல் இருக்கும். இங்கிலாந்து சிட்டிசனா இருக்கீங்களே, அந்த விசுவாசமா? அதுக்குல தம்பி, நம்ம ஊர்ல யாராச்சும் ஒரு பொருள் காணாம போச்சுன்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா, கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் செத்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த பொருளை கண்டுபிடிக்கலாமா வேண்டாமான்னு நீங்க எல்லாம் உட்காந்து மீட்டிங் போடுவீங்க. அங்கெல்லாம் அப்படி இல்ல, கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த பொருள் வந்து சேர்ந்துடும். அவ்வளவு வேகம், அவ்வளவு சுறுசுறுப்பு. என்னதான் வெளிநாட்டுக்காரனா இருந்தாலும் திறமைய பாராட்டாம இருக்க முடியாது இல்லையா? மாமா, வேகத்துக்கும் கடின உழைப்புக்கும் நாங்க எந்த நாட்டுக்கும் குறைஞ்சவங்க இல்ல. இருக்கிற கொஞ்ச வசதிகளை வச்சுக்கிட்டு ரொம்ப சிறப்பா ஒர்க் பண்றவங்க இந்தியன் போலீஸ், குறிப்பா தமிழ்நாட்டு போலீஸ். அப்படியா மாப்பிள, இதுவரைக்கும் நீங்க உங்க சர்வீஸ்ல என்ன பெருசா கிழிச்சிருக்கீங்க? இல்ல மாமா, இனிமேதான் கிழிக்கணும். இப்பதான் ஜூடியில் ஜாயின் பண்ணிருக்கேன். மாமா, நேத்து நைட்டு ஜெயில தப்பிச்சு ஒண்ண 6 முகங்கிற தூக்கு தண்டனை கைதி மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கான். அது கொலையா தற்கொலையான்னு ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரையிலும் அது ஒரு கொலையா தான் இருக்கணும். ஓஹோ, அப்போ இந்த ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தான தூக்கு தண்டனை கைதி ஒருத்தன் சிவசுப்பிரமணியமா என்ன? ஆறுமுகம். ஆமா, அவனை கண்டுபிடிச்சாலும் தூக்குல தான் போட போறீங்க, அவனே செத்துட்டு போறான். ஆமா, அந்த கேஸ கூட நீங்க தான் டீல் பண்றீங்களா? ஆமா, அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றது நான் தான். அவனை கொன்ன அந்த கொலகாரனை வித்இன் 10 டேஸ்ல நான் கண்டுபிடிக்கல. என் பேர் பாலு இல்ல. என்ன கச்சி, ஓ மருமவ புள்ள அந்த கேஸ கண்டுபிடிப்பாங்கற? என்னத்த நம்பிக்கை இல்லையே?
நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க. தங்கச்சி, மாப்பிளைய காக்கா பிடிக்காத. பத்து நாள்ல உங்களால அந்த கொலகாரனை கண்டுபிடிக்க முடியாது. 10,000 ரூபாய் பந்தயம். மாமா, பத்தே நாள் அந்த கொலகாரனை என்னால கண்டுபிடிக்க முடியலன்னா நான் உங்களுக்கு 10,000 தரேன். ஓகே, சேலஞ்ச் சேலஞ்ச். தங்கச்சி, எங்கிட்ட பூரா அமெரிக்கன் டாலர்ஸ் இருக்கு, ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுமா. அத்தை, அப்படியே எனக்கும் ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. ஆறுமுகம், தயவு செஞ்சு இந்த ரூமுக்குள்ள மட்டும் வராதே. இது என் தெய்வம் வாழ்ந்த இடம். இதை நான் கோயிலா தான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியா? எக் மினிட், அதையே எடுக்கிற. நீ தான் இந்த ரூம் கோயில்னு சொல்லிட்டியே. ஆலயத்துக்குள்ள ஆயுதங்களை வைக்கிறது சட்டப்படி தப்புமா? அதனால தான் எடுத்தேன். இனிமே அந்த ரூம்குள்ள வர மாட்டேன். என்னங்க, நாலஞ்சு பையனா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கீங்களே. என்னடி தொல்லையா போச்சு? அவ என்ன பச்சை குழந்தையா? எங்கேயாவது போயிருப்பான். அவன் தலைக்கு மேல வளர்ந்துட்டாலும் நமக்கு குழந்தை தாங்க. எங்க போய் எந்த தகராலும் மாட்டிக்கிட்டு இருக்கானோ. கொஞ்சம் போலீஸ்க்கு போன் பண்ணுங்களேன்.